நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க வாரூம் அமைத்தது திமுக. என்ஆர் இளங்கோ எம்பி தலைமையிலான குழு அமைத்து பணிகளை கண்காணிக்கும் எனவும் அறிவிப்பு. மெட்ரோ ரயில் பணிக்காக சென்னையில் அண்ணா மேம்பாலம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம். வள்ளுவர் கோட்டத்திலிருந்து ஜெமினி மேம்பாலம் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் உத்தமர் காந்தி சாலை வழியாக திருப்பிவிடப்படுகின்றன. தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையில் இன்று 44 மின்சார ரயில்களின் சேவை ரத்து. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை சேவைகள் குறைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. வளர்ச்சிப் பாதையில் இந்தியா பயணிப்பதாக 17வது மக்களவை நிறைவு உரையில் பிரதமர் மோடி பெருமிதம். தேர்தல் நெருங்குவதால் எதிர்க்கட்சிகள் பதற்றத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். இளைய தலைமுறையினர் அனைத்து தகவல் தொழில்நுட்பங்களிலும் தமிழை பயன்படுத்த வேண்டும். கனித்தமிழ் மாநாட்டு நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் போதுதான் பிரதமர் மோடியின் சமூகம் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்கப்பட்டது. மோடி ஓபிசி இல்லை என்ற ராகுலின் குற்றச்சாட்டுக்கு அமித்ஷா பதிலடி. பீகார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மீது நாளை நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு. ஜித்தன் ராம் கட்சியின் 4 எம்எல்ஏக்களும் நிதிஷுக்கு ஆதரவாக வாக்களிக்க இருக்கின்றனர். பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா இன்று சென்னை வருகை. வள்ளலார் நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் ஜே பி நட்டா. ஓ பன்னீர்செல்வம், ஜே கே வாசன், ஏசி சண்முகத்தையும் சந்தித்து பேசவுள்ளதாக தகவல். சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூரில் கட்டப்பட்டு வரும் ஆம்னி பேருந்து வளாகத்தை பார்வையிட்ட அமைச்சர்கள் பணிகளின் நிலை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனைத்து கட்சி எம்எல்ஏக்களையும் அழைத்து செல்லும் உத்தரப்பிரதேச அரசு. சட்டப்பேரவையிலிருந்து அயோத்திக்கு பேருந்தில் செல்ல ஏற்பாடு. புனேவின் இந்திராயணி நதியில் பெருக்கெடுத்து செல்லும் நச்சு நுரை. பல்வேறு ஆலைகளின் கழிவுகள் நதியில் கலப்பதே காரணம் என்று மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமேஸ்வரத்தில் திமுக சார்பில் இன்று போராட்டம். சென்னை காசிமேடு துறைமுகம் அருகே மேம்பாலத்தின் கீழ் கொழுந்துவிட்டு எரியும் குப்பை. வான் உயர்ந்த அளவிற்கு கரும்புகை சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதி. மதுரை மாநகராட்சி ஆணையர் சில மாதங்களிலேயே இடமாற்றம். தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் மதுரை மாநகராட்சி ஆணையராக நியமனம். கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மை வி 3 ஆட்ஸ் நிறுவன சக்தி ஆனந்தன் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்த போலீசார். தேவக்கோட்டை அருகே கோவில் தேர் வெள்ளோட்டத்தில் பக்தர்கள் வடம் பிடிக்க அனுமதி மறுப்பு. அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்க 1500 போலீசார் குவிப்பு. பாகிஸ்தானில் நவாஸ் ஷெரீப் பிலாவல் பூட்டோ கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளதாக தகவல். தேர்தலில் குளறுபடி நடைபெற்றிருப்பதாக இன்று போராட்டம் நடத்துகிறது இம்ரான்கான் கட்சி. சீனாவில் கோலாகலமாக பிறந்தது சந்திர புத்தாண்டு. தலைநகர் பெய்ஜிங்கில் வான வேடிக்கையுடன் டிராகன் ஆண்டை வரவேற்ற மக்கள். ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் 6வது முறையாக மகுடம் சுடுமா இந்திய இளம்படை. இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவுடன் இன்று வலப்பரீட்சை.
காரைக்குடி அருகே உள்ள கண்டதேவி கிராமத்தில் பலத்த பாதுகாப்புக்கு இடையே கோவில் தேரோட்டத்தின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள கண்டதேவி கிராமத்தில் சொர்ணமூர்த்தீஸ்வரர் கோவில் இருக்கிறது. இங்கு சட்ட ஒழுங்கு பிரச்சினை காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை அடுத்து தேரோட்ட விழாவிற்கான வெள்ளோட்டம் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மட்டும் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பொதுமக்கள் நுழைவதை தடுக்க வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பிரச்சினை ஏற்படுவதை தடுக்க 4 ரத வீதிகளிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. டிஐஜி தலைமையில் 3 ADSPக்கள், 13 DSPக்கள் உட்பட 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டன. காவலர்களின் படை சூழ கோவில் தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு பெற்ற நிலையில் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன. 17வது மக்களவையின் கடைசி நாள் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி, முத்தலாக் மற்றும் 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்தது மிகப்பெரிய சீர்திருத்தம் என்று கூறினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் தொடங்கியது. 2வது நாள் கூட்டத்தில் மத்திய இடைக்கால பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி இடையே காரசார விவாதங்கள் நடந்த நிலையில் அதற்கு மத்தியில் பல்வேறு மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் 17வது மக்களவையின் கடைசி நாளில் அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டது தொடர்பான தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது பிரதமர் மோடி பேச தொடங்கிய போது பாஜக உறுப்பினர்கள் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கம் எழுப்பினர். மக்களவையை சிரித்த முகத்துடன் அவைத்தலைவர் ஓம் பிர்லா நடுநிலையுடன் சிறப்பாக நடத்தியதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். ஆக்ரோஷ் கே பல் பி ஆயே, ஆரோப் கே பி பல் ஆயே, லேகின் ஆப்னே பூரே தைரிய கே சாத் இன் சபி ஸ்திதியோ கோ சமாளதே ஹுயே. G20 மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதை உலகமே வியந்து பார்த்ததாகவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் ஆகிய 3ஐயும் ஒரே நேரத்தில் நாடு பெற்றுள்ளது என்றும் அது அரிதான ஒன்று என்றும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ये बहुत रेयर होता है कि रिफॉर्म भी हो, परफॉर्म भी हो और हम ट्रांसफॉर्म होता अपनी आंखों के सामने देख पाते हो, एक नया विश्वास भरता हो. 17வது மக்களவையில்தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டதாக நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி, 370 சட்டப்பிரிவு நீக்கத்திற்கு நீண்ட காலமாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் காத்திருந்ததாகவும் தெரிவித்தார். 3 தலாக் கித்தனை உத்தார் சடாவ் சே ஹமாரி முஸ்லிம் பஹனே இன்தஜார் கர் ரஹி தி, அதாலத்தோனே உன்கே பக்ஷ் மே நிர்ணய கியே தே. புதிய நாடாளுமன்றம் திறப்பு குறித்து பேசிய பிரதமர் மோடி, பாரம்பரியத்தை மீட்டெடுப்பதன் அடையாளமாகவும் சுதந்திரத்தின் முதல் தருணத்தை நினைவு கூறும் வகையிலும் செங்கோல் நிறுவப்பட்டதாக தெரிவித்தார். தேர்தல் வெகு தொலைவில் இல்லை என்றும் இதனால் ஒரு சிலருக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். லேகின் தேஷ் கி அபேக்ஷா, தேஷ் கி ஆகாங்க்ஷா, தேஷ் கா சப்னா, தேஷ் கா சங்கல்ப் யே பன் சுகா ஹை. 25 சால் வோ ஹை ஜோ தேஷ் இச்சித் பரிணாம் பிராப்த கர்க்கே ரஹேகா. இறுதியாக பேசிய மக்களவை தலைவர் ஓம் பிர்லா, 17வது மக்களவையில் மொத்தம் 222 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். பின்னர் உருக்கத்துடன் பேசி தனது உரையை அவர் நிறைவு செய்தார். மே ஆப் சப்கோ புன பஹத் பஹத் தன்யவாத் தேதா ஹூம். அப் வந்தே மாதரம் கி கே லியே ஆக்ரஹ் கர்தா ஹூம். மக்களவையும் மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக 17வது மக்களவையின் கடைசி நாளை ஒட்டி கருட்துவார் என்ற இடத்தில் அவைத்தலைவர் ஓம் பிர்லா மரக்கன்றுகளை நட்டார். மேலும் உறுப்பினர்களுடன் புகைப்படம் எடுத்து